ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எங்கள் ஊர் மதுரை ஸ்பெஷல் பருத்திப்பால் தாங்க பார்க்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வலிமையை தரக்கூடியது, குளிர்ச்சியை தரக்கூடிய பருத்திப்பால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு. நான் 1/4 கிலோ பருத்தி விதை வாங்கியிருக்கேன். நம்ம கடையில் வாங்கும்போதே நல்ல விதையாக பார்த்து வாங்கிக்கிறேன்னு, மருந்தடிக்காத இருக்கணும். அதை நைட்டே ஊற போட்டேன், ஒரு மூடி போட்டு வச்சுட்டு காலையில் பார்த்தோம்னா நல்லா ஊறியிருக்கும். அதை 4-5 தடவை கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஆட்டிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நல்லா ஆட்டியாச்சு, அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா வடிகட்டி வச்சு ஒரு 2 தடவை நம்ம வடித்து எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ பருத்தி விதைக்கு காப்பிடி பச்சரிசி ஊற போட்டிருந்தேன். அதையும் நம்ம குறகுறப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிடுவோம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம வடிகட்டி வச்சுருக்க பருத்தி பாலை கலந்துக்கலாம். இப்போ அது நல்லா ஒரு கொதி கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம பச்சரிசி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். நம்ம பருத்திப்பால் அந்த அடுப்பில் வச்சுருக்கையிலே பக்கத்து அடுப்பில் நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேங்க, அதையும் போட்டு ஏலக்காய், திப்பிலி, சுக்கு, மிளகு இந்த 4 பொடி பண்ணி அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வெல்லம் கரையந்தட்டிக்கு விட்டுருவோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இந்த பருத்திப்பாலோடு சேர்த்துக்கலாம். நான் 1 தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டு அடிப்பிடிக்காமல் கிளறி விடுவோம். இப்போ நல்லா பருத்திப்பால் வந்துருச்சு, லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்மளோட பருத்திப்பால் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மதுரை ஸ்பெஷல் பருத்திப்பால். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.